வணக்கம்மா, இப்ப பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்ய போறோம்ன்றத பத்தி பார்க்க போறோம். ரெண்டு தக்காளி, ரெண்டு வெங்காயம், முந்திரி ஒரு 10 எடுத்துக்கோங்க, பன்னீர் ஒரு கப் எடுத்துக்கோங்க. இப்ப கடாயை வச்சு எண்ணெய் ஊத்திக்கோங்க. இந்த பன்னீரை வந்து எண்ணெயில போட்டு புன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க, நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் எப்பயுமே பச்சையாக போட்டு தான் செய்திருப்பீங்க. இது மாதிரி வறுத்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அப்படியே அந்த தக்காளியும் ரெண்டு தக்காளி அப்படியே போட்டு அதுலேயும் வதக்கிக்கோங்க. 10 முந்திரி வச்சுருக்க, அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு பிரிந்தி இலை, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு லவங்கம் இதையும் போட்டு அதுலேயே வதக்கிக்கோங்க. நல்லத்தையும் விடாம வதக்கிக்கோங்க. பூண்டு ஒரு 3 பல்லு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்க, இதே போல வதக்கிடுங்க. பச்சை மிளகாய் வதக்காம அப்படியே பச்சையா போடணும். இந்த தக்காளி வதக்குனதெல்லாம் அதில் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு திட்டமா அரைச்சிக்கோங்க. பாருங்க நல்லா மசிஞ்சிருச்சு. கடாயை வச்சுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே இந்த தொக்கெல்லாம் அப்படியே அதில் போட்டு நல்லா ஃப்ரை வதக்குங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே வதக்கிட்டோம், அதனால ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க காரத்துக்கு. சால்ட்டு தேவையான அளவு. பன்னீரையும் அதிலேயே போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. திட்டமாக தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் வந்து சும்மா ஒரு 1/2 கிளாஸ் அந்த மிக்சியை கழுவி ஒரு 1/2 கிளாஸ் தான் ஊற்றிருக்கேன். ஒரு 1/2 கிளாஸ் பால் ஊற்றிக்கோங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கிடுங்க. இதுவே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.